ஹாய் ஒரு ஒன். ஸோ இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ, ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. என்ன அப்படின்னா, டிஎன்இ அட்மிஷன்லாம் முடிஞ்சு போச்சு, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வரைக்கும் வந்துருச்சு, 4 ரவுண்டு முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க, இன்ஜினியரிங்லேருந்து அடி வாங்கிடுச்சு அப்படிங்கிறது தான் சொல்லணும். முக்கியமாக இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் வந்து காற்று வாங்குது அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்படின்னா பொறியியல் படிப்புக்கு மவுஸ் கம்மியாயிடுச்சா அப்படின்னு மக்களிடையே நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதான் இந்த பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா 65,435 காலி இடங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற, நிரம்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, வேகன்சி இருக்குது. கலந்தாய்வு இடங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கில் 154,278 சீட்டு ஒதுக்கியிருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 88,843 மாணவர்கள் மட்டும்தான் சேர்ந்துருக்காங்க. அதில் காலி இடங்கள் நான் இப்போ தான் சொன்னேன், சரிங்களா. ஸோ அப்போ இவ்வளோ சீட்ஸும் ஃபில் ஆகலை அப்படிங்கிறப்போ இதில் 13 காலேஜ் மட்டும்தான் 100% ஆஃப் சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அதில் எதுனா அன்வான்ஸ்டு சிஇஜி, எம்ஐடி, ஏசிடி கூட கொஞ்சம் ஃபில் ஆகலை, அண்ட் ஆல்சோ வந்து எஸ்எஸ்என், பிஎஸ்ஜி, சிஐடி, ஜிசிடி இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே வந்து 13 காலேஜ் பக்கம் எல்லா சீட்டுமே ஃபில் ஆயிடுச்சு, 100 சீட்டுமே ஃபில் ஆயிடுச்சு, சரிங்களா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போது 64,435 காலி இடங்கள் இருக்குது, சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா 269 கல்லூரிகளில் 50% மேலான இடங்கள் நிரம்பி இருக்கின, அதாவது 50% வந்து நிரம்பி இருக்குது சீட்ஸு, பரவாயில்ல, 269 காலேஜஸில். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவமான ஒன்று, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16 கல்லூரிகளில் ஒற்றை இலக்கு மாணவர்கள் சேர்க்கிறாங்க. 16 காலேஜில் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி சேர்ந்துருக்காங்களாமா. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃபேக்குல்ட்டி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்குல்ட்டிக்கு சம்பளம், அந்த காலேஜ் நடத்துறதுக்கு சிரமம், நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஸோ அதனால் காலேஜஸ் எல்லாம் இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு ஏற்படும்னு சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம். ஸோ அதாவது 9 கல்லூரிகள் ஒரு மாணவர்கள் கூட சேரவில்லை, அதாவது 9 காலேஜில் ஒரு சீட்டு கூட ஃபில் ஆகலைனா ஃபஸ்ட் இயரில், அப்போ நெக்ஸ்ட் இயர்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, காலேஜே வந்து இழுத்து மூட வேண்டியதுதான். ஃபஸ்ட் இயர் ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் யார் சம்பளம் தருவாங்க, ஸோ எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து புலம்பல்கள் தான் இங்கே வந்து நம்ம கேட்டுட்ருக்கோம் கல்லூரிகளுக்கு மேனேஜ்மெண்ட்கிடையே, சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 88 கல்லூரிகளில் 25% மேற்பட்ட குறைவான இடங்கள் நிரம்பியுள்ளன, அதாவது 25%னு எவ்வளோ, ஒரு 60 சீட் இருக்குன்னு வைங்களேன், 60 சீட் இருக்குன்னா 10 பேர், 15 பேர், 20 பேர் அவ்வளோ கூட இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே படிப்பாங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் போக 177 கல்லூரிகளில் 50க்கும் குறைவான இடங்கள் நிரம்பியுள்ளன. ஸோ அதாவது 50%னா அதாவது 60 இருக்கு 30 மாணவர்கள், 60 சீட்டில் 30 மாணவர்கள், 25 மாணவர்கள் அவ்வளோதான் படிப்பாங்க, சரிங்களா. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்ஜினியரிங் வந்து டவுனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டவுன் கிடையாது. ஸோ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் சேர்க்கை வந்து கொஞ்சம் அதிகம்தான், பட் இருந்தாலும் புது புது காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரம் குறைந்த காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஃபில் ஆகலை அப்படிங்கிறது உண்மை. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களிடையும் பெற்றோர்களிடையும் வந்து விழிப்புணர்வு வந்துருச்சு, ஏன்னா வந்து எல்லா சோஷியல் மீடியாஸும் சரி, நியூஸில் சரி, ஒரு டோட்டும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி சரி, எல்லாமே கொடுத்துட்றாங்க ஒரு காலேஜோட தரம் பற்றியெல்லாம். அதனால் மாணவர்கள் சூட்டிப்பாக தான் இருக்காங்க. ஸோ அதனாலேயே இந்த தரம் குறைந்த கல்லூரிகளில் சீட்டு வந்து ஃபில் ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. இன்னொரு நியூஸும் சொல்கிறாங்க, சில கல்லூரிகள் பற்றியே வெளியே வந்து நியூஸ் தகவல்கள் கொடுக்கவில்லை, டோட் வந்து சரியான தகவல் கொடுக்கல, ரேங்கிங் சிஸ்டம் கொண்டு வரல, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து சரியான ஒரு தகவல், அந்த அதோட அட்வர்டைஸ்மெண்ட், அந்த காலேஜ் எப்படிப்பட்ட காலேஜ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 59% பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்துருக்காங்களா, ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையை தான் எடுத்துருக்காங்களாம். ஸோ அதாவது எல்லா வருஷத்து கூட கடந்த 2-3 வருஷத்து கூட 59% அதிகமாக இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுல. 60% மாணவர்கள் பக்கம் மெக்கானிக்கலை விரும்பவில்லை அப்படிங்கிறாங்க, கடந்த வருஷத்தோட இது அதிகம். அதே மாதிரி 23% பேர் தான் சிவில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டேட்டாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 9 காலேஜ் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 17-20 காலேஜ், 25 காலேஜ் பக்கம் மாணவர்களே இல்லை. ஒற்றைப்படையில் இருக்க மாணவர்கள், அதாவது 1, 2, 3 மாணவர்களை வச்சுட்டு 4 ஃபேக்கல்ட்டி வேணுமா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 ஃபேக்கல்ட்டி வேணுங்கிறாங்க. ஸோ ஏஐசிடி நாம்ஸ் படி, ஸோ அதை பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சம்பளமும் தந்து எல்லாமே பண்ணி எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதனால் எல்லா கல்லூரிகளும் இந்த மாதிரி வந்து இப்படி போயிட்டு இருந்ததுன்னா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக மாறப்படும்ங்கிறாங்க, இல்லைனா ஒரு பள்ளியாகவும் மாறப்படுங்கிறாங்க. எது எப்படின்னு பார்க்கலாம்,
இந்த வருஷத்தோட நிலைமை இதுதான். ஸோ அடுத்த வருஷமாவது ஏதாவது மாறுதான்னு பார்க்கலாம். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.